கல்வி வீடு நேர்களுக்கு வணக்கம் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது இன்று எல்லாருக்குமே ஏதோ ஒரு இனம் புரியாத கேள்வி எப்பயாவது மனசுக்குள்ளே தோணும் அது எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியோ நம்ம பிரச்சனையை பற்றியோ இல்லை ஏதாவது உறவுகளை பற்றியோ அப்படி தோன்றப்ப அது இன்ஸ்டண்டாக பதில் யாருக்கும் வராது அப்படி இன்ஸ்டண்டாக பதில் வராதப்ப மைண்டில் அது ஓடிக்கிட்டு அரைச்சமாவா அரைச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா கேள்வி பிறந்தது அன்று பதில் கிடைத்தது இன்று இதுதான் அந்த வரியுடைய முக்கியமான விஷயமே இது என்னென்னா யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லி ஆர்குமெடர்ஸை பன்னி தொட்டிக்குள்ள உட்காந்து கத்துறப்ப என்னென்னா அரசர் கேட்டால் எப்பயோ கேட்ட கேள்விக்கு தன்னுடைய அந்த தங்கத்துக்கு நிகராக அந்த பொருளை செஞ்சுருக்காங்க ஒரு ஆபரணத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டப்போ யுரேகாவுக்கு வந்து அவர் ஆர்க்குமெடிஸ்க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா தான் தொட்டியில் இறங்குறப்ப தான் அந்த தொட்டியில் இறங்குறப்ப தண்ணி வெளியில போச்சு இல்லையா தொட்டியில் விட்டு தண்ணி வெளியில போனப்போ யோசிச்சாராம் யோசிச்ச உடனே ஓ ஒரு திடப்பொருள் திரவத்தொழுக்கள் முழுகும்போது அது திடப்பொருளால் விளக்கப்பட்ட திரவத்திற்கு சமம் அப்படின்றத கண்டுபிடிச்சப்ப உடனே அப்படியே அவர் அந்த தண்ணி தொட்டிலேருந்து ஏ ஏஞ்சி ஓடிக்கிட்டே இருந்தாராம் ஸோ இதுதான் உங்களுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வியாக இருந்ததுன்னா யாருக்கிட்டையும் நம்ம பதில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அந்த கேள்விக்கான பதில் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும் அது இன்ட்யூஷனாக இருக்கலாம் இல்லைன்னா அது சம்டைம்ஸ் அந்த அந்த சூழ்நிலையுடைய ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம் அதுதான் அவருடைய அந்த யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு அவர் நியூடாக தான் ஓடினாராம் ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது பட் அந்த இனம் புரியாத ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்தப்போ ஒரு திடீர்னு ஒரு இன்டிவிஷனில் ஒரு பதில் வந்தப்ப அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கினப்ப அந்த பதில் வந்தப்போ அதுதான் இன்டிவிஷன் ஆர் அதுதான் அந்த 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 ஆன்சர் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான கேள்விக்கு உடனே பதில் தேட வேண்டாம் உங்களை நீங்கள் தேடிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேடுதலுக்கான பதில் நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பெருசாக உங்கள் முன்னாடி கண் முன்னாடி அது தோணும் அப்படி ஒரு ஒரு பதில்தான் நம்மளுடைய மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்க எல்லா கேள்விக்கான பதிலும் சரிங்களா உங்கள் கேள்விக்கு நீங்கள் தான் சரியான பதில் கண்டுபிடிக்க முடியும் அந்த பதில் வர வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு